ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் எம் ரவிக்குமார் இப்போ ஒரு சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம் லைக் இஸ் 3.1 ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரன்சியல் ஃபார்ம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் எக்ஸ்பிரன்சியல் ஃபார்ம் ஏன்னா எக்ஸ்பிரன்சியல் ஃபார்மில் எழுதணும் ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிரன்சியல் ஃபார்மில் இருந்தது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதணும் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ்பிரன்சியல் ஃபார்மில் எழுதணும் ஓகேமா அது ஃபஸ்ட் கொஸ்டின் 6 × 6 × 6 × 6 ஓகே ஹவு மெனி சிக்ஸ் ஆர் தேர் 1, 2, 3, 4 சொல்யூஷன் 6 × 6 × 6 × 6 ஈக்குவல் டு நமக்கு 6 தான் இருக்குது என்ன நம்பர் என்ன பேஸ் நம்பர் என்ன 6 டு த பவர் எத்தனை பவர் இருக்குது 1, 2, 3, 4 6 டு த பவர் 4 இதுதான் எக்ஸ்பிரன்சியல் ஃபார்ம் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின் டி இன்டு டி வேரியபிள் நமக்கு என்ன இருக்குது டி எத்தனை நம்பர் இருக்குது 1, 2 ஓ டி ஸ்கொயர்டு டி டு த பவர் 2 சொல்லலாம் ஆர் டி ஸ்கொயர்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 × 5 × 7 × 7 × 7 3, 7 இருக்குது ஓகே ஃபைவ் பாருங்கள் ரெண்டு வேரியபிள் இருக்குது ஃபைவும் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள் ஃபைவ் இங்கே 7 இருக்குது ஓ ஒரு 5 எழுதுறீங்க 5 டு த பவர் எத்தனை இருக்குது 1, 2 ரெண்டு 5 இருக்குது 5 பவர் 2 இன்று 7 பாருங்கள் 7 1, 2, 3 7 க்யூப் ஆர் 7 to the power 3 நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் 2 × 2 2 பாருங்கள் எத்தனை 2 இருக்குது 2 2 ஸ்கொயர் இன்று ஏ 1, 2 ஏ இன்று ஏ இருக்குது 8 பவர் 2 அவ்வளோதான் இதான் அது எக்ஸ்பிரன்சியல் ஃபார்ம் ஆஃப் என்ன அல்ஜிப்ரா இது ஈஸியான கொஸ்டின் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரன்சியல் ஃபார்ம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ